இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கத்தனமோடு கூட இருந்து நடத்தி வருகிற அற்புதமான பாதைகளுக்காக கத்தனுக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 25:21 ஒரு அற்புதமான ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லி அவனுடைய எஜமானவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழிக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. அநேக பாதிப்புக்குள்ளாகும் போது நம்மை பாதுகாத்து சுகத்தோடு பலனோடு ஆரோக்கியத்தோடு நடத்தினாரே, இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்ற நாம் கர்த்தருக்கு என்ன செலுத்தியிருக்கிறோம்? தேவன் அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகும்போது ஒரே ஒரு விஷயந்தான், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழிக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நீ பிரவேசி. இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குற, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழிக்காரனே. அதுக்கு இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் நம்மை உக்ரானக்காரர்களாய் வைத்திருக்கிறார். இந்த 1 பேதுரு 4:10 அந்த வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். 4:10, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 4:2, மேலும் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா. யார் உக்ரானக்காரன்? பிறர் பொருளை பாதுகாத்து அதை சரியான விதத்தில் எஜமான் வரும்போது உரியவருடைய கரத்தில் பத்திரமாய் கொண்டு சேர்ப்பது தான் உக்ரானக்காரனுடைய வேலை. நம்ம இந்த உலகத்தில் தேவன் உக்ரானக்காரர்களை வைத்திருக்கிறார். ஏன்? கத்தர் கொடுத்துருக்கிற நேரம், கத்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம், கத்தர் கொடுத்துருக்கிற தாளந்துகள், கத்தர் கொடுத்துருக்கிற கிருபைகள், தேவன் கொடுத்துருக்கிற பணம், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த சரீரம், தேவன் நமக்கு கொடுத்துருக்க இந்த பொக்கிஷமான வார்த்தை, இது எல்லாத்தையும் பத்திரமாய் பாதுகாத்து சரியாய் பயன்படுத்தி கொடுத்த எஜமானுக்கிட்ட சரியாய் கொண்டு போய் கணக்கு ஒப்பு வைக்கணும். We have to stand before God for the final judgment, to give an account to God. ஆண்டவருக்கு முன்பதாக நாம் ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதற்கு நம்மை உக்ரானக்காரர்களாய் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் நம்மை. அப்போ ஒரு உக்ரானக்காரன் எப்படி இருக்கணும்னா, கொடுத்த வேலையை சரியாக செஞ்சுட்டு நம்முடைய நேரம், நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகள், நமக்கு கொடுத்துருக்கிற இந்த மேன்மைகள், நமக்கு கொடுத்துருக்கிற செல்வம், நமக்கு கொடுத்துருக்கிற பணம், நமக்கு கொடுத்துருக்கிற இந்த சுவிசேஷம், இது எல்லாத்தையும் சரியாய் பயன்படுத்தி உரியவரிடத்துல சரியாய் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான கணக்கு ஒப்பு வைக்கணும். அப்போ அவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழிக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த முழு வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சரியாய் தேவனுடைய சமூகத்தில் கொடுத்த நாட்களை கர்த்தருக்கு முன்பதாக பிரயோஜனமாய் பயன்படுத்த, பிரயோஜனமாய் நம்முடைய பணங்களை ஞானமாய் பயன்படுத்த, பிரயோஜனமாய் நம்முடைய சரீரத்தை பாதுகாத்து கொள்ள இச்சைக்குட்படாதபடிக்கு, பிரயோஜனமாய் இந்த சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாய் நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் உக்ரானக்காரர்கள், ஜாக்கிரதையாக எஜமானுக்கு முன்பதாக வாழ்ந்து அவரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க நமக்கு உதவி செய்வாராக. அப்பா, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை இந்த உலகத்தில் நல்ல ஒரு உக்ரானக்காரர்களாக வைத்திருக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நேரம், பணம், செல்வம், ஆஸ்திகள், சொத்து, சுதந்திரம், சரீரம், சுகம், சுவிசேஷம், ஊழியம், இது எல்லாத்தையும் சரியாய் பயன்படுத்தி எஜமானுக்கு முன்பதாக வந்து நிற்கும் போது நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் நாங்கள் வடிவமைத்துக் கொள்ள பக்குவப்படுத்தும், பிரயோஜனப்படுத்தும், பலப்படுத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்து நடத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாய் உங்களை நடத்தும்.